கேரளாவில் மூணாவதாக ஒரு நபருக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் கேரளா கவர்மெண்ட் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு என்னன்றது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாபிக் உள்ள டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கொரோனா வைரஸால் ஏற்பட்டிருக்க பாதிப்பை பற்றி பார்க்கலாம். கொரோனா வைரஸால் இது வரைக்கும் சைனாவில் 425 பேர் இறந்துருக்காங்க. 20,000 மேலே இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சைனாவுடைய நேஷனல் ஹெல்த் கமிஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சைனா மட்டும் இல்லாமல் கொரோனா வைரஸால் இது வரைக்கும் 23 கண்ட்ரீஸில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. முதல் முறையாக சைனாவையும் தாண்டி கொரோனா வைரஸால் பிலிப்பைன்ஸ் அண்ட் ஹாங்காங்கில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. பிலிப்பைன்ஸில் ஒருத்தரும் ஹாங்காங்கில் ஒருத்தரும் கொரோனா வைரஸால் இறந்துருக்காங்க. ரெண்டு பேரும் ஊஹன்லேருந்து வந்தவங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. கொரோனா வைரஸுக்கு எதிராக சைனா கூட சேர்ந்து போராட யூஎஸ் முன் வந்திருக்காங்க. சைனாவும் யூஎஸோட உதவியை வரவேற்கிறாங்க. கேரளாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 3 உயர்ந்திருக்கு. ஆல்ரெடி கேரளாவில் 2 பேருக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ்னு வந்த நிலையில் நேற்று மண்டே 3வதா ஒருத்தர் கொரோனா வைரஸால் இன்ஃபெக்ட் ஆயிருக்காருன்னு கேரளா கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் அதிரடியாக ஒரு அறிவிப்பு விட்டாங்க. என்னன்னா, கொரோனா வைரஸை ஸ்டேட் கேலமிட்டின்னு டிக்ளேர் பண்ணாங்க. அதாவது கொரோனா வைரஸை மாநில பேரிடர்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கேரளா ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டர் கே சைலஜா என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிக்ளரேஷன் மக்களை பயமுறுத்தும் நோக்கத்தில் அனௌன்ஸ் பண்ணலனும், இந்த வைரஸ் மேலும் மக்களுக்கு பரவாமல் தடுக்க இந்த டிக்ளரேஷன் ஹெல்ப் பண்ணும்னு தெரிவித்தாங்க. ஸோ மக்கள் யாரும் பதற வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஹெல்த் மினிஸ்டர் சைலஜா சொல்லும்போது, கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 3 பேரும் சைனாவில் ஊஹன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுனும், அவங்க ஒன்றா ட்ராவல் பண்ணி வந்தாங்கனும், அவங்களுக்குள்ள ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கேரளாவிலிருந்து 140 சாம்பிள்ஸை டெஸ்டிங்க்கு அனுப்பியிருக்காங்க. அதில் 46 சாம்பிள்ஸ் நெகட்டிவ்னோ 3 சாம்பிள்ஸ் பாசிட்டிவ்னோ ரிசல்ட் வந்திருக்கு. ரிமைனிங் சாம்பிள்ஸோட ரிசல்ட்டுக்காக கேரளா கவர்மெண்ட் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கேலமிட்டி டிக்ளரேஷனுக்கு அப்புறம் கேரளா கவர்மெண்ட் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க ரொம்பவும் தீவிரம் காட்டிட்டு வராங்க. குறிப்பாக கேரளா கவர்மெண்ட் 40,000 மேற்பட்ட ஹெல்த் அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்னு ஒரு பெரிய டீம் அப்பாயிண்ட் பண்ணி கொரோனா வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க. லாஸ்ட் 3 மோர் தென் 80 பீப்புள்ஸ் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 3 பேர் கூட டைரக்ட் கான்டாக்டில் இருந்திருக்காங்க. அந்த 80 பீப்புள்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேஷன் வார்டில் அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. கொரோனா வைரஸ் பரவும் அபாயம் உள்ள 2,230 பேரை அவங்கவுங்க வீட்டில் வச்சு கண்காணிச்சுட்டு வராங்க. இந்த அதிரடி முடிவுக்கு கேரளா ஹெல்த் மினிஸ்டர் சைலஜா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை முன் வச்சாங்க. லாஸ்ட் வீக்கெண்டில் 600 மேற்பட்ட இந்தியர்கள் ஊஹனில் இருந்து வெளியேறியிருக்காங்க. ஊஹன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸில் மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் கேரளா ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சைலஜா சொல்லியிருக்காங்க. கேரளாவில் கொரோனா வைரஸ் பாசிட்டிவ்னு வந்த அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் சைனாவுக்கான ஆன்லைன் விசா ஃபெசிலிட்டியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தென் யூனியன் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் என்ன சொன்னார்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பர்சனலாக சுச்சுவேஷனை மானிட்டர் பண்ணிட்டு வராருனோ, கேரளா ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட டெய்லி ஸ்டேட்டஸை கேட்டு தெரிஞ்சுக்கிறாருனோ சொன்னார். இதுவரைக்கும் இந்தியாவுக்கு வந்த 445 ஃப்ளைட்ஸில் 58,658 பேசஞ்சர்ஸை கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ் இருக்கான்னு ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸுக்கு எதிராக வேக்சின் தயாரிக்க பல நாடுகள் தீவிரம் காட்டும் நிலையில் தாய்லாண்டில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை குணப்படுத்தியிருக்காங்க. சண்டே தாய்லாண்டில் நடந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் நியூஸ் கான்ஃபரன்ஸில் ராஜவிதி ஹாஸ்பிட்டலோட டாக்டர் என்ன சொன்னார்னா, சைனாவிலிருந்து வந்த 71 வயதான லேடிக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்துச்சுன்னோ, HIV அண்ட் ஃப்ளூக்கு யூஸ் பண்ணுற ஆன்டிவைரல் ட்ரக்ஸை காம்பினேஷனல் ட்ரக்ஸாக யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னார். லாஸ்ட்டாக அந்த லேடியோட லேட்டஸ்ட் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் கொரோனா வைரஸோட பாதிப்பு எதுவும் இல்லைன்னு அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துகிட்ட அஃபிஷியல் சொன்னாங்க. இந்த ஒரு நியூஸ் கொரோனா வைரஸுக்கு எதிரான முதல் வெற்றியாக பார்க்கப்படுது. மேலும் படிப்படியாக இந்த வைரஸோட வீரியம் குறையும்னு நம்புவோம். தேங்க்யூ.